Hema channel. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. முழு முதற் கடவுளான விநாயகருக்கு பிறந்த நாள். இந்த நல்ல நாளை எல்லாரும் கோலாகலமா கொண்டாடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வினை தீர்க்கும் விநாயகரை அன்னை பார்வதி தேவி உருவாக்குனாங்க. இந்த நல்ல நாளில் நம்ம எல்லாரும் கொண்டாடுறது ரொம்ப அவசியம். எல்லா பிள்ளைகளுக்கும் பிடிச்ச பிள்ளையார எப்படி சந்தோஷப்படுத்துறது? அவருக்கு என்னெல்லாம் நைவேத்தியம் பண்றது? வாங்க பார்க்கலாம். பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது மோதகம், கொழுக்கட்டை. அந்த மோதகத்தையும் கொழுக்கட்டையும் நாம வந்து விதவிதமா செஞ்சு படைக்கலாம். கொழுக்கட்டைக்கு அப்புறம் சுண்டல், வெண்பொங்கல், சக்கர பொங்கல், வடை, பாயாசம், இந்த மாதிரி பதார்த்தங்களும் படைக்கலாம். கரும்பு, சோளம், அப்புறம் கம்பு கூட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா வகை பழங்களும் நம்ம பிள்ளையாருக்கு வச்சு படைக்கலாம். விளாம்பழம், பேரிக்காய், கொய்யா, மாம்பழம், அப்புறம் வாழைப்பழம், இதெல்லாம் விநாயகருக்கு ரொம்ப முக்கியமான பழங்கள். இது கூட நம்ம கலாக்காய், மாதுளம்பழம், இலந்த பழம், நோனாம்பழம், இந்த மாதிரி பழங்களும் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். பழங்களோடு சேர்த்து அவல், கற்கண்டு, பொரி பொரிக்கடலை, வெல்லம், அப்புறம் எள்ளுருண்டை, இதெல்லாம் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நெய்வேத்தியம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, விநாயகருக்கு பூஜை பண்ணலாமா? முதல்ல விநாயகரை அலங்காரம் பண்ணணும். விநாயகருக்கு அருகம்புல் மாலையோ எருக்க மாலையோ ரொம்ப முக்கியம். விநாயகருக்கு சந்தனத்துல பொட்டு வச்சு, மாலை போட்டு, அழகான கொடை வச்சு அலங்காரம் பண்ணணும். வீட்டில் மாவில தோரணம் கட்டி வீட்டையும் அலங்காரம் பண்ணணும். விநாயகருக்கு தீபங்கள் ஏற்றி, தேங்காய் உடைச்சி, நெய்வேத்தியம் பண்ணி விநாயகரை கும்பிடணும். வழக்கமாக விநாயகருக்கு 10 நாள் பூஜை பண்ணுவாங்க. ஆனால் இந்த கொரோனா சமயத்தினால வெளியே பூஜை பண்ண முடியாது. வீட்டிலேயே பிள்ளையாரோட ஸ்லோகங்களை சொல்லி அவரை நம்ம வழிபடலாம். இந்த வருஷம் எங்க வீட்டுக்கு பிள்ளையார் வந்திருக்காரு, அவரை நம்ம பார்க்கலாமா? இவருதான் எங்க வீட்டுக்கு வந்த பிள்ளையார். இங்க பாத்தீங்களா, இந்த தக்காளி பிள்ளையார் ரூபத்திலே இருக்கு. இந்த வருஷம் எங்க வீட்டுக்கு பிள்ளையார் வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி உங்க வீட்டுக்கும் பிள்ளையார் வந்து உங்க எல்லாருக்கும் அருள் புரியணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். விநாயக சதுர்த்தி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம ஃபைனான்ஸ் வித் ஜெயஜெயினியம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த சூப்பர் வீடியோல நம்ம பார்க்கலாம். பாய்.